India's first luxury glamping. Welcome to Chennai Vlogger, I am Deepan. Now I am in Kodaikanal, India's first luxury glamping. Lux glamp, I am saying this. This is actually glamping, you know, camping. Tent to stay. Glamping is glamorous camping. That is what glamping. You can stay in tent to stay. You can stay in comfortable. But in glamping, you can stay in a star hotel and experience the tent. This is not a normal tent. It's a very strong, durable, luxury tent. Actually, it's not a pumbara. It's full of mist. It's a very good thing. It's a very good thing. It's a premium tent. Normal tent. It's a normal tent. Premium tent. Jacuzzi and hammock ellame seind irukum ungala ellame kaamikira modhala vande room tour vande kaamikira paakalam lux glamp oda dome ku ulle vandutom oru luxury feeling kudukum kandipa adu interiors and exterior rendume so ipo modhala enna irukku solittu paakalam so inga paarenga nalla oru queen size bed pillows, bed cover, bed spreads, the bed day full like this. Inga vandu pathina oru alagana rendu chair irukku. Romba oru artistic ana chairs, hand towels, naruvi appdin solittu handmade soap kuduthirukanga with essential oils and bath towel kuduthirukanga. Basket la rombave alaga kuduthirukanga. And oru welcome note. Hey, welcome to Lux Glamp. Hope you have a wonderful experience with us. Love Team Lux Glamp. Fragrance oils, Naruvi, nalla irukku. Inga vandu pathinga or convertible sofa. Idhu vandu nam just nam okkandu relax pandrathukku use pannikalam. And also, it's convertible as bed. Super. நல்லா இருக்கு and இந்த சைடு பாத்தீங்கன்னா ஓபன் விண்டோ கொடுத்திருக்காங்க நம்ம இத வந்து just ரிமூவ் பண்ணிட்டு ஓபன் பண்ணலாம் இப்ப சமய மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு நைட் டைம் அவ்வளவுதான் லக்ஸரி அப்படினாலே அந்த ரெஸ்ட் ரூமும் ரொம்ப லக்ஸரியா நம்ம எதிர்பார்ப்போம் அதே மாதிரி ரெஸ்ட் ரூமும் ரொம்ப லக்ஸரியா இருக்கு நம்ம வாங்க பார்க்கலாம் சோ அப்படி இந்த சைடு வந்தோம்னா அங்கங்க இந்த சைடு ஓபனிங் கொடுத்திருக்காங்க ஏர் வென்டிலேஷனுக்கு மேலே இருக்கு இங்கே இருக்கு நிறைய இடத்துல இருக்கு சோ நம்ம ரெஸ்ட் ரூம் உள்ள போலாம் சோ சமையான ஒரு wooden finish ரெஸ்ட் ரூம் a clean toilet and bathing க்கு ஒரு செப்பரேட்டான ஒரு ஸ்பேஸ் வித் சூப்பரான ஷவர் அண்ட் ஹேண்ட் ஷவர்ஸ் இங்க ஒரு ஸ்பேஸ் இருக்கு and ஒரு வாஷ் பேஷன் and இங்க பாருங்க ஒரு க்ளீனான ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் சமயா இருக்கு இன்கேண்டிசன்ட் லைட்லாம் போட்டு ஸோ கெய்சர் இங்கே இருக்கு அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க ஸோ எலக்ட்ரிக் கெட்டில் டேபிள் லேம்ப் அண்ட் இங்கே வந்து பாருங்கள் ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க ரொம்பவே ஒரு யூனிக்கான ஸ்நாக்ஸ் நேச்சோஸ் சீஸ் அண்ட் பார்பிக்யூ ஃப்ளேவர்ஸ் அசார்ட்டட் ஹோம் மேட் சாக்லேட்ஸ் அண்ட் ஒரு ஜார் ஃபுல் ஆஃப் குக்கீஸ் பிஸ்கட்ஸ் டீ பேக்கெட்ஸ் காஃபி பேக்கெட்ஸ் க்ரீன் டீ மில்க் பவுடர்ஸ் அண்ட் சுகர் எல்லாமே இருக்குது அண்ட் இங்கே வந்து பாருங்கள் ஆல் டைப்ஸ் ஆஃப் கிளாஸ் வச்சுருக்காங்க வைன் கிளாஸ் வச்சுருக்காங்க அண்ட் பியர் கிளாஸ் வச்சுருக்காங்க அண்ட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிளாஸ் வாட்டர் கிளாஸ் விஸ்கி அண்ட் பிராந்தி கிளாஸஸ் எல்லாமே வச்சுருக்காங்க
அண்ட் வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஸ்லிப்பர்ஸும் வந்து வச்சுருக்காங்க, பாத்ரூம் ஸ்லிப்பர்ஸ், வெரி ஃபைன். டஸ்ட்பின்ஸும் நிறையா இருக்குது, இங்கே ஒரு டஸ்ட்பின்ஸ் இருக்குது, அங்கே ஒரு டஸ்ட்பின் இருக்குது, ரெஸ்ட் ரூம் டஸ்ட்பின் இருக்குது, நிறைய டஸ்ட்பின்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் வந்து இன்டீரியர்ஸ். நல்லாயிருக்கு, எவ்வளோ மழை பெஞ்சாலும் ஒரு சொட்டு கூட உள்ளே வராது, அவ்வளோ ப்ரொடக்டிவ். ஸோ இந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே வந்து ஓப்பன் டைப் தான், ஓப்பன் பண்ணால் வெளியே இருக்க வியூ அப்படியே சூப்பராக தெரியும். இப்போ ஆக்சுவலாக நம்ம நைட் டைம் அப்படிங்கிறதுனால அது நைட் வியூவும் பார்க்கலாம், மார்னிங் வியூ உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு உள்ளேருந்து நைட் டைமிங்கிறதுனால பெருசாக வெளியே தெரியாது, பட் வெளியிலிருந்து உள்ள சூப்பராக இருக்கும். இப்போ வெளியே போய் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். டின்னர் டைம் வெளியில் உட்காந்து நல்ல அந்த நைட் டைமில் சாப்பிட்லான்னு பார்த்தோம், பட் மழை பெஞ்சிட்டு இருக்கு, தட்ஸ் ஃபைன். ஸோ உள்ளே சாப்பிட்றோம், ஸ்டார்ட்ஸ் வித் லெமன் கொரியாண்டர் சூப். இன்டீரியரில் இருக்க எப்படா வந்து இங்கே வந்து நல்ல ஃபுட்டு கிடைக்கும்னு நினச்சேன், பட் அதெல்லாம் வந்து வேறு லெவலில் ஃபுட் இருக்குது. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ நைட் நேரம், மழை இப்போ தான் லைட்டாக விட்டுருக்கு, தூரல் தூரி இருக்குது. காலையில் நல்ல ஒரு வியூ இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், ஒரு அழகான லேம்ப் வேறு கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. ஸோ நல்ல வியூ, நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். டின்னர் சாப்பிட்டாச்சு, தூக்க போகிற டைம், காலையில் ஃப்ரெஷ்ஷாக பார்க்கலாம். ஸோ மார்னிங் அப்படியே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இங்கே வந்து ஒரு இன்ஹவுஸ் ரெஸ்டாரண்ட் இருக்குது, நல்ல குவாலிட்டியான ஃபுட்டு கொடுப்பாங்க. ஸோ இப்போ என்னென்ன மெனு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மொத்தம் நாமளே சூஸ் பண்ணலாம். நான் சூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா, கார்ன்ஃப்ளேக்ஸ் அண்ட் சாக்கோஸ் வித் ஹாட் மில்க், ஸ்ட்ராபெரி யோகட் அண்ட் சீஸ் ஆம்லெட், ஹெர்ப் கிரில்டு டொமேட்டோ அண்ட் பார்ஸ்லி பொட்டேட்டோஸ் அண்ட் பேக்டு பீன்ஸ், இதெல்லாம் தான் இருக்குது. ஸோ நல்லாயிருக்கு, டிஃப்ரெண்ட்டாக. இது இல்லாமல் நம்ம சவுத் இந்தியன் இட்லி தோசை வெரைட்டிஸும் இருக்குது, அதுவும் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சரி, நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கமே சொல்லிட்டு இதை ஆர்டர் பண்ணேன், சாப்பிட்லாம். செம சூப்பராக இருக்குது இந்த கிளைமேட்டுக்கு. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது ப்ரீமியம் டைப் ஆஃப் ரூம்ஸ். இங்கே வந்து நார்மல் ரூமுக்கும் இந்த ரூமுக்கும் என்ன வித்தியாசம்னா, ஒரு அழகான ஜாக்குசி இருக்குது அண்ட் சூப்பரான ஒரு ஹேமக் இருக்குது. இந்த கிளைமேட்டுக்கு செமையாக இருக்கும், நல்ல ஒரு ஹேமக் கொடுத்துருக்காங்க, செமையாக என்ஜாய் பண்ணலாம். சூடாக ஹாட் சாக்லேட் குடிக்க போகிறேன், ஐ எம் நாட் அ காஃபி லவர். ஸோ ஹாட் சாக்லேட் தான் எனக்கு பிடிக்கும். நான் வந்து இப்போ கொடைக்கானல்லிருந்து ஹாட் சாக்லேட் பவுடர் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன்.
செமையா இருக்கு. சோ செக் அவுட் டைம் வந்தாச்சு. நாங்க கிளம்பறோம். உங்களுக்கு எல்லா டீடைலும் வந்து கொடுத்துப்பேன் நினைக்கிறேன். கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இவங்க பத்தின டீடைல்ஸ் எல்லாம் கொடுக்கறேன். செக் பண்ணி பாருங்க. நல்ல ஒரு செமையான ஒரு ஸ்டே. மிஸ்ட் அவ்வளோ மிஸ்டாக இருக்குது. பக்கத்தில் அந்த அருவி சத்தம் கேட்டே இருக்குது. வேறு லெவல் ஒரு ஸ்டே. கண்டிப்பாக வந்து ஒன் டைமாக அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி கிளாம்பிங் தமிழ்நாட்டில் ஹில் ஸ்டேஷன்ஸ் நிறைய வரணும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சீ நான் வீடியோ டாடா.